கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தேவனை ஆராதிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். அது அவருடைய கிருபையாக இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மேல நம்மோடு கூட இருந்ததற்காக ஆண்டவரை நாங்களுமே துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், நம்ம அவர் கிருபையாக இருந்தாரே, அதனாலே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹலெலூயா, 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீபா ஷபர கரதனா, ஹலெலூயா ஆண்டவரே. எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் ஆண்டவரப்பா நீர் கர்த்தாவே கண்மணி போல பாதுகாத்து வந்தபடி நாளை நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புழுதியை போல காணப்படுகிற நம்மேலே ஹலெலூயா மகா பரிசுத்தமுள்ள தேவன் எவ்வளவாய் அன்பு கூறுகிறவராயிருக்கிறாரே. அவர் தம்முடைய சொந்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்திரலி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பரம அன்பு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரமான கபரபதி நரஹரபஷபரி அரகரதனா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தேவன் எங்கள் மேல் அன்பு வைப்பது உண்டோ ஆண்டவரே? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹர கரதனா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி நாம் அவரை குறித்து அறிந்திருக்கிறோமே. இம்மட்டும் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வந்த தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ருஹரபா ஷபரபஹாதி அரக்கரதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிக்கபஷபரபதி நக்கரதனா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்மை இம்மட்டும் வழி நடத்தி வந்த தேவன் அவரே. அவர் முடிவு பரியந்தம் அவரே. நம்மை வழி நடத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியாய் நம்மோடு கூட இருந்து இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்மை முடிவு மட்டும் நடத்துகிறவராக இருக்கிறபடியினால் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரபா ஷபரமஹதி அரக்கரதனா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹரபஷபரபதி நக்கரதனா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மினாட்டியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பொல்லாத நாட்களிலும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தாமே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்திருக்கிற தயவுக்காக ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஏழாவது மாதத்திலும் இந்நாள் வரைக்கும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயங்கரமான இந்த நாட்களில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபத்து நிறைந்த தீங்கு நாளிலே ஆண்டவரே நீர் உம்முடைய கூடார மறைவிலே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே ஆண்டவரே அப்பா நீர் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வருகிறீரே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து நன்மை செய்தவராகவே இருக்கிறீர். நீர் மகா பெரியவர். உம்மை போல ஒரு தேவன் உண்டோ ஆண்டவரே அப்பா? ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
தேவனாய் சுவானத்தையும் பூமியை உண்டாக்கினவராய் இருக்கிறீரே. நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலெல்லூயா. இந்த நாளில் உண்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிற அந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலெல்லூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரபா ஷபாரி கரதானா. ஹாலெல்லூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற அந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க. உடைய பிரசனம் எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ரபா ஷபாரி கரதானா. எந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதிப்பதற்காக அமர்ந்திருக்கிறார்களோ அந்த இடத்துல தேவ பிரசனம் அவர்களை நிரப்புவதாக. ரபா ஷபாரா கரதானா. ஆண்டவரே ஆவில நிறைந்துமை ஆராதிக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவின் இறங்களோடு கூட இடைபடுவீராக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம். இந்த நாட்களிலே நாம் கூடுமானவர்கள் எல்லாரும் ஆலயத்தில் போய் ஆராதிப்பது நமக்கு நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆலயத்திற்கு போக முடியாமல் இருக்கிறவர்கள் நான் இதை உபயோகப்படுத்திக் கொள்வதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து அமைதியான வேலைகளிலே நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது என்கிற பாடலை நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை துதிக்கும்படிக்காக அவர் நம்மை நடத்தின தேவன் அவரை வழி நடத்தின தேவன் என்பதை உணர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் கிருபை என்றும் உள்ளது.
மட்டும் பாதுகாத்தார் தூதியும் அவர் கிருபை என்றும் உள்ளது இனி மேலும் பாதுகாப்பார் தூதியும் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்கும்படிக்காக வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீர் கர்த்தாவே மகா பெரிய தேவன் ஆண்டவரே அப்பா எங்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா கிருபை நாளை முடிசூட்டி எங்களை கர்த்தாவே நடத்தி வந்தீர் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை நடத்தி வந்த வழிகள் அதிசயமாயிருக்கிறதே ஆண்டவரே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவில நிறைந்து நான் கர்த்தரை ஆராதிப்போ ஹாரமா ஷபாரி கரதனா ஹல்லேலூயா உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் பெரியவர் அப்பா ஸ்தோத்திரம் 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 உமை போல ஒரு தேவன் உண்டோ என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா 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 அவர் மகா
மகாபிரிய தேவன் நம்மேல் இரக்கமா இருக்கிறார், நம்மேல் கிருபை உள்ளவரா இருக்கிறார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் கர்த்தரே அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டபடியே அவர் கிருபை மாறாததா இருக்கிறபடினால் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 கிருபை நிறைந்தவரே, அற்புதமான தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் நடத்துவார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, அவர் இம்மட்டும் நடத்தினார், அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, நாம் ஒன்றுக்கும் தகுதியில்லாதவர்களா இருந்தாலும் அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா, அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே ஹல்லேலூயா, நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. ரபஷபரிக்கராதானா, அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவரே துதிப்போம். ரபஷபரிக்கராதானா, துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிற தேவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதித்தால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், அவரை நாம் துதிப்போம். ரொம்ப கபஷபரபாதி அரக்கரதனா, ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரொம்ப அரக்கரதனா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன், ஹல்லேலூயா. இத்தனை நாள் இந்த கொரோனா நாட்களிலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாத்த தேவன், ஹல்லேலூயா. இனிமேலும் அவர் பாதுகாப்பார், ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். நம்ம எல்லாரும் அவரை துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் நடத்துவார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, பாரியா ரபஷ பாரியா ரக்கரதனா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரக்கவஷ பரபக்கரதனா, இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துகிறவர் ஆண்டவரே. நாங்களுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீபா ஷபாரி கரதனா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீபா ஷபாரி கரதனா, ஹாலேலூயா. தேவனுடைய பாதத்தில் ஆராதிக்கும்படிக்கு வந்து நேரத்தில் அவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்த தேவன் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தாண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய இக்கட்டான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தாண்டவரே, நம்முடைய தேவைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் காணப்பட்டாலும் நம்முடைய தேவனால் உதவி செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்தவராக நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து வல்லமைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் வியாதியில் இருந்து எங்களை விடுதலையாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களை பாதுகாக்கிற தேவன் நீர் அல்லவா அப்பா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினவர் நீர் அல்லவா? இனிமேலும் நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, நம்முடைய சரீர பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படிக்காய் நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. எல்லாரும் நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. சரீர பலவீனங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் ஆண்டவரே என்ன பலவீனத்தோடு இருந்தாலும் அப்பா, அந்த எல்லா பலவீனங்களையும் கர்த்தாவே நீர் மாற்றி சரீர வேதனைகள் நீங்கி சுகமாக இருக்கும்படிக்கு உதவி செய்ய வேண்டுமே ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உதவி செய்யோ ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம், அவர் கிருபை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. மனதுருக்கம் உள்ள தேவனாய் அவர் தொட்டு சுகமாக்குகிறவர் என்று சொல்லி அவரை குறித்து அறிந்திருக்கிறோமே. அவர் கிருபையாய் நிச்சயமாய் நம்மை சுகமாக்கி விடுவார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து நாம் கேட்போம், ஆண்டவரே எங்களை சுகமாக்குங்கப்பா. ரபா ஷபா ரபா கராதானா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ரபா ஷபா ரபா கராதானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுகமாக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் தடைப்பட்ட நன்மைகள் எதுவாயிருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீக்கி, ஹல்லேலூயா, தடைகளை நீக்கி கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராயிருந்து எல்லா நன்மைகளையும் அவர் நிச்சயமாய் கொண்டு வந்து தருகிறவராயிருக்கிறபடி நாள் நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல ரூபா ஷபாரி கரதா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்டில் நம்முடைய நாட்டுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரிக்கு அந்த கொள்ளை நோய் ஆண்டவரே அப்பா எவ்வளவோ குறைந்து வந்திருக்கிறது ஆண்டவரே. இன்னும் ஒரு சில இடங்களிலே அப்பா அது இன்னும் அதிகமாய் பெருகுகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மூன்றாவது அலை வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாதுகாப்புக்காகவும் நம்முடைய நாட்டில் ஏழை எளிய மக்கள் எல்லாரும், நம்முடைய நாட்டின் மக்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஹல்லேலூயா பாதுகாக்கப்படும்படிக்காக, விசேஷமாக விசுவாச குடும்பத்தார் எல்லாரும் ஹல்லேலூயா பாதுகாக்கப்படும்படிக்காக நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மூன்றாவது அலையின் தாக்கம் நம்மை தாக்காதபடிக்கு, பாதிக்காதபடிக்கு அதை கர்த்தர் தடுத்து போடும்படிக்காக நாம் கொஞ்ச நேரம் எல்லாரும் கமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மூன்றாவது அலையின் தாக்கத்தில் இருந்த ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த அலையின் தாக்கம் ஒன்றும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே, நீர் நீக்கி போட வேண்டும் ஆண்டவரே. ஹரபஷபாரிக்கரத ரூபாரி அறக்கிறதான. எப்படி ஆளும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறது. ரெண்டாவது அலை நாட்களில் நீரங்களை பாதுகாத்தீர் ஆண்டவர அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர. எங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் அப்பா ஒரு பாதிப்பும் இல்லாதபடிக்கு நீர் கிருபையாய் பாதுகாத்தீர் ஆண்டவர. ஸ்தோத்திரிக்கிற அந்த மூன்றாவது அலையிலும் நீரங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவர. ரபாரி அறக்கிறதானா. நீரே பாதுகாப்பீராக, எங்கள் தேசத்தை பாதுகாப்பீராக, எங்கள் நாட்டை பாதுகாப்பீராக ஆண்டவர அப்பா.
இரண்டாவது அலையில் ஆண்டவரப்பா ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு போனாங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த மூன்றாவது அலையில் அப்பா அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு நீர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. ரபா ஷபா ரபா அதிகார கரதாடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ரிகபா ஷபா ரபா அதிகார கரதாடா. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்ரிக்கிறப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களின் சமாதானத்திற்காகவும் ஹல்லேலூயா. நான் தேவனுடைய நோக்கி பார்த்தாண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானங்கள் வேண்டுமாண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ளாக சண்டை சச்சரவுகள் இல்லாதபடிக்கு தேவ அன்பினாலே நிறைந்த உள்ளங்களாய் அப்பா. ஹல்லேலூயா. சமாதானத்தோடு ஜீவிக்கிற கர்த்தாவே, கிருபையே எல்லா குடும்பங்களையும் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. பிரிவினையின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா குடும்பங்களை நாசமாக்காதபடிக்கு நீர் கர்த்தாவே குடும்பங்களுக்குள்ளாக சமாதானத்தையும் தேவ அன்பையும் தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமாதானம் தேவ அன்பு ஆண்டவரே இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. பாவ வல்லமைகள் ஆண்டவரே, விரோதங்கள் ஆண்டவரே அப்பா, சத்துருனுடைய வல்லமைகள் ஆண்டவரே, சாப வல்லமைகள் குடும்பங்களை நாசமாக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரிவினையின் வல்லமைகள் எல்லாம் ஆண்டவரே ஒளிந்து போகும்படிக்கு உதவி செய்யுங்க. கிருபை 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 அப்பா. ரபா ஷபா ரமா அதிகார உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல நம்முடைய நாட்டின் சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டில் ஹல்லேலூயா ஜாதிக்கு ஜாதி சண்டை படாதபடிக்கு, ஹல்லேலூயா இனத்திற்கு இனம் சண்டை இல்லாதபடிக்கு, தேசத்தில் சமாதானம் தேசத்திற்கு உள்ளாகவும் தேசத்திற்கு வெளியாகவும் எல்லா இடங்களிலும் சமாதானம் வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா நாம் எல்லாரும் சுகமாய் குடியிருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஒரு மதத்தினருக்கும் இன்னொரு மதத்தினருக்கும் இடையிலும் சமாதானம் நிலவும்படிக்காக, தேசம் முழுவதுமாய் சமாதானம் காணப்படும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் எங்கள் தேசத்தில் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சண்டை சச்சரவுகள் இல்லாதபடிக்கு சமாதானமாக இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் எல்லாரூக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தில் சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவோ சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த தேசத்தில் அநேக கொந்தளிப்புகள் இன்னும் இருக்குது அப்பா. ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் நீக்கி அப்பா. ஹல்லேலூயா. எல்லா ஜாதி மக்களும் எல்லா இனத்தவர்களும் எல்லா வகையான மக்களும் ஏழை மக்களும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானமாய் குடியிருக்கும்படிக்காக ஹல்லேலூயா ஆண்டவரே. ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு கட்சியும் எல்லா கட்சிகளும் கூட சமாதானமாய் இருக்கும்படிக்காக ஆண்டவரே எங்க தேசத்துக்கு உதவி செய்யுங்கப்பா. தேசத்திற்கு உள்ளாகவும் தேசத்திற்கு வெளியாகவும் ஆண்டவரே சமாதானம் இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் சமாதானமாய் குடியிருக்கத்தக்கதாய் இந்த நன்மையை செய்து தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ரூபா ஷபாரபாரிகர ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்ரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்கும் இன்னும் ஜெபிக்க வேண்டிய அநேக காரியங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தாவே ஹல்லேலூயா நம்மை கண்மணி போல பாதுகாத்து வருகிற தேவன், நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர், அதற்கு ஏற்ற நன்மைகளை செய்து நம் எல்லாரையும் பாதுகாக்கும்படிக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் உடைய பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா, இம்மட்டு உம்மை துதித்து பாடி ஆண்டவர் அப்பா உம்மை ஆராதிக்கும்படிக்கு உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்படிக்கு நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் அப்பா உம்முடைய கர்த்தாவே நீரே எங்களோடு கூட இடைப்படுவீராக. யார் யாரெல்லாம் எந்த தேவைகளோடு கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த தேவைகளுக்கு ஏற்ற நன்மைகளை ஆண்டவரே உம்முடைய பரம சித்தத்தின்படி நீ அருளி செய்து ஆசீர்வதிப்பீராக.
அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, மீதியான வேலைகளில் எங்களோடு கூட இருந்து நடத்தி தருவீராக, ஆசீர்வதி தருவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உட்காருவோம். இந்த வாரத்தினுடைய அறிவிப்புகள் வழக்கம் போல வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நாம் சபையில் வைத்து வேதபாட கூட்டம் உண்டு. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி தேவ ஆராதனை நடைபெறும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகள் எல்லாரும் நாம் ஆராதனையில் வந்து அந்த சபையில் வந்து எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு வேதபாட கூட்டத்திற்கு வந்து பங்கு பெறும்படிக்கு ஹல்லேலூயா ஜெபத்தில் ஹல்லேலூயா தரித்திருக்கும்படிக்கு விருப்பு வாஞ்சியோடு கூட வாருங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை முடியாதவர்கள் வர முடியாது, தூரத்தில் இருக்கிறோம், ராத்திரி நேரத்தில் வந்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா வேதபாட கூட்டத்தை நாம் ஆன்லைனில் கேட்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் நம்முடைய சர்ச் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த ஆன்லைனில் அந்த வேதபாட கூட்டங்களை வேதபாடங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வார். இந்த நாட்களிலே நாம் இயேசுனுடைய மலைப்பிரசங்கத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடைசி பகுதிகளிலே நாம் கற்றுக்கொண்டு வந்து வருகிறோம். கர்த்தாமே நாம் எல்லாருக்கும் உதவி செய்வாராக. பழைய வேதபாட கூட்டங்களை கேட்க வேண்டுமானாலும் நீங்கள் அதில் கேட்பதற்கு அங்கே அந்த சேனலில் எல்லா பழைய வேதபாட கூட்டங்களுடைய ரெக்கார்டிங்கும் இருக்குது. நீங்கள் அதை கேட்பதற்கு கர்த்தாமே வாஞ்சி உள்ளவர்கள் கேட்டு அதில் பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சனிக்கிழமை ஜெபம் சபையில் வச்சு தான் நடக்கும். நீங்கள் உபவாச கூட்டத்திற்கு வாஞ்சியோடு கூட வாருங்கள். தூரத்தில் இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள் ஆகிலும் உபவாச ஜபத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட வாருங்கள். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆராதனை சபையில் வந்து ஆராதிப்பதற்கு வாஞ்சியங்கள் ஒருவேளை வர முடியாதவர்களுக்கு ஆன்லைனில் நம்ம ஆராதனை ரெக்கார்டிங் இருக்கும். அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதை கேட்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அதில் அதை ஆராதனை செய்கிறவர்களாக நாம் அதை ஒரு உபயோகமாக எடுத்துக்கொள்ளணுமே ஒழிய அது அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையோடு நாம் அதை கேட்க வேண்டாம். ஹல்லேலூயா. நான் அதை கேட்டோம் என்கிறதுக்காக அல்ல. ஹல்லேலூயா. அந்த ஆராதனையில் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு உதவியாக அதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்வது நன்மையாக இருக்கும். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நம்முடைய சபையில் சகோதரர்கள் சகோதரிகள் வாலிப சகோதரர் வாலிப சகோதரிகள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் வார நாட்களிலே அவர்கள் ஆன்லைனில் ஜபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ஜபத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெறுங்கள். ஹல்லேலூயா. சகோதரருடைய ஜபம் வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு சபையிலேயும் வைத்து நடக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அந்த ஆன்லைன் ஜபங்களில் நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜபிக்க வேண்டும். ஜபத்திற்கு என்று சொல்லி 1 மணி நேரம் ஆகிலும் நாம் ஒரு நாளில் ஜபிப்பதற்கு என்று சொல்லி ஒதுக்கிக் கொள்வது நல்லது. ஹல்லேலூயா. அப்படியே நாம் ஒதுக்கி கொண்டு நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக மட்டுமல்ல எல்லா விசுவாச குடும்பங்களுக்காகவும் அவருடைய பிரச்சனைகளுக்காக ஹல்லேலூயா நாம் ஒவ்வொருவரையும் விசாரித்தவர்களாய் அவருடைய மற்றவர்கள் சகோதர சகோதரருடைய குடும்பங்களில் இருக்கிற காரியங்களுக்காக கர்த்தருடைய பாதத்திலிருந்து மன்றாடி ஜெபிப்போம். நம்முடைய நாட்டுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாமே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கடைசி மட்டும் அவர் கிருபையாய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. ஸ்தோத்ர. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்கும்படிக்காக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:11 நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 49:11. என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும் என்று தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை நமக்கு அறிவித்திருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே மலைகள் போல நமக்கு பிரச்சனைகள் இருக்கிற இடங்களிலே ஹல்லேலூயா நம்முடைய பாதைகள் மிகவும் தாழ்வாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிற இடத்திலே
தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது, ஹல்லேலூயா, என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். ஹல்லேலூயா, மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், பாதைகள் எல்லாம் பள்ளமாயிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிற பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, தேவன் தம்முடைய மலைகளை எல்லாம் வழிகளாய் மாற்றுகிற தேவன். நாம் தேவனுடைய வழிகளிலே நடக்க முடியாதே, அது மிகவும் உயரமாயிருக்கிறதே என்று சொல்லி நினைப்பீர்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். ஹல்லேலூயா, என் பாதைகள் உயர்த்தப்படும். ஐயோ, தாழ்வாய் காணப்படுகிற இடங்கள் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவோமானால், அவைகள் எல்லாம் உயர்த்தப்பட்டு நாம் எளிதாய் தேவனுடைய பாதையிலே நடக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, அவருடைய பாதையிலே நடக்கும்படிக்கு நமக்கு கிருபை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, தடைகளை உடைக்கிறவர். ஹல்லேலூயா, மலை போன்ற தடையாய் இருந்தாலும், பள்ளம் போன்ற பிளவுகளாய் காணப்பட்டாலும், அதை எல்லாம் உயர்த்தி மலைகளை அவர் வழிகளாய் மாற்றி கர்த்தர் நம்மை நடக்கும்படிக்கு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில எந்த இடங்கள்ல ஹல்லேலூயா தேவனுடைய பாதையிலே நடக்க முடியவில்லை என்று சொல்லி நமக்கு இருக்கிறதோ, அந்த இடத்தை கர்த்தர் நமக்கு வழிகளாய் மாற்றி தருவார். அவருடைய பாதைகள் நமக்கு மலைகள் எல்லாம் வழிகளாய் கர்த்தர் மாற்றி தருவார். எவ்வளவு பெரிய தடைகளாய் காணப்பட்டாலும், மலைகளை எல்லாம் அவர் வழிகளாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட பயங்கரமான வழிகளிலே என்னால் கடக்க முடியாது என்று சொல்லி சொல்லப்படுகிற பயங்கரமான வழிகளிலும் கூட கர்த்தர் நம்முடைய பாதைகளை, அவருடைய பாதைகளை நமக்கு உயர்த்தி தருவார். ஹல்லேலூயா, நாம் எளிதாய் நடக்கும்படிக்காக கர்த்தர் நம்முடைய பாதைகளை அவர் இவ்வளவு செம்மையாக்குகிற தேவன் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் அவருடைய பாதையிலே நாம் நடந்து போகும்படிக்காக அவர் எல்லா தடைகளையும் நீக்கி நாம் நடந்து போகும்படிக்காக வலையாய் வழிகளாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, கடக்கக்கூடாத ஆழமாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் அந்த பாதையை உயர்த்தி நாம் எளிதாய் நடந்து போகும்படிக்கு செய்கிற தேவன். ஹல்லேலூயா, அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய பாதையிலே போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொருவரையும் அவர் நாம் கைவிடாதபடிக்கு நடத்துகிற தேவன். அந்த வசனங்களிலே முன்னாலும் பின்னாலும் நாம் வாசிப்போமானால், அவர் அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார், அவர் வழிகளை உண்டாக்கி தருவார். ஹல்லேலூயா, அது கடக்க முடியாத மலையை போல காணப்பட்டாலும் அவர் வழியை உண்டாக்கி தருவார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் இன்னும் கூட நாம் வேதத்திலே வாசிப்போமானால், அவர் வழிகளை உண்டாக்குகிற காரியங்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லி அதே ஏசாயா தீர்க்கதரிசி 43 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் வாசிப்போமானால், அது நமக்கு நிச்சயமாய் இதை உணர்த்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, கடக்க முடியாத இடங்கள். ஹல்லேலூயா, இதை நான் எப்படி ஜெயித்து போவேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நான் எப்படி ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் கேட்போமானால், ஹல்லேலூயா, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 43 அதிகாரத்தில் 19-20 வசனங்களிலே அவர் தேவனுடைய வார்த்தையை மீண்டும் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, அங்கே தேவனுடைய வார்த்தை இவ்வாறாய் புறப்பட்டு வந்ததை நாம் வாசிக்கிறோம். 19 வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் புதிய காரியத்தை செய்கிறார். மலைகளின் உச்சியிலே வழி உண்டாக்க முடியுமா? அது காடாய் இருக்குமே. ஹல்லேலூயா, மலைகளின் உச்சியிலே ஹல்லேலூயா, அது காடாய் இருக்குமே, அடர்ந்த காடாய் இருக்குமே. ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட இடங்களிலே கூட அது மிகவும் உயரமாயிருக்குமே. அப்படிப்பட்ட இடங்களிலே அவருடைய மலைகளிலே தேவன் நமக்கு வழியை உண்டாக்கி தருகிற தேவன். ஹல்லேலூயா, அவர் சொல்கிறார், புதிய காரியத்தை செய்கிறேன்,
இதற்கு முன்பாக ஒருவேளை சொல்லி இருக்கலாம், இந்த வழியிலே ஒருவரும் போக முடியாது, ஹல்லேலூயா, இந்த மலைகளை தாண்டி யாரும் போக முடியாது என்று சொல்லி ஒருவேளை மக்கள் சொல்லி இருக்கலாம், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். அருமையான பிள்ளைகள், நம்முடைய வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது தீரும்படிக்கு அது இன்றைக்கு தோன்றும் என்று சொல்லி அன்றைக்கும் சொன்னார், இன்றைக்கும் சொல்லுகிறார். அந்த தேவன் மாறாத தேவன், ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து வாசிப்போமானால், நீங்கள் அதை அறியீர்களா? இது உங்களுக்கு இன்னும் தெரியாதா? அவர் இதை செய்வார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா? அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், நான் வனாந்திரத்திலே வழியையும், ஹல்லேலூயா, யாரும் கடக்காத இடத்துல, யாரும் போக முடியாத வனாந்திரத்துல அவர் வழியை உண்டாக்குகிறார், ஹல்லேலூயா. அவர் வழியை மட்டுமல்ல, ஹல்லேலூயா, அவர் செழிப்பையும் உண்டாக்குகிறார். அந்த அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், வழியையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் வழியை மட்டும் உண்டாக்கி எப்படியோ கஷ்டப்பட்டு போன்னு சொல்லி சொல்லலை. அவர் அந்த இடத்துல நம்ம தாகம் தீர்க்கும்படிக்காக, நமக்கு நன்மைகள் உண்டாகும்படிக்காக, அந்த இடம் செழிப்பாக இருக்கும்படிக்காக அதிலே ஆறுகளையும் அவர் உண்டாக்குகிறார். அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கடந்துக்கு போக முடியாத இக்கட்டான வழிகளிலே போகத்தக்கதான சூழ்நிலை வருகிறது என்று சொல்லி இருக்குமானால், இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுடையது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்கள், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவர் செய்கிற அந்த அவர் உண்டாக்குகிற வழியும் அவர் உண்டாக்குகிற அந்த ஆறுகளையும் குறித்து 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் அவர் அவருடைய ஜனத்துக்கு தாகத்துக்கு, அவர்கள் வழியிலே போகிற வழியிலே அவர்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்குவதினால் அங்கே காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்லி சொல்ல, அருமையான பிள்ளைகளை, அவர் உண்டாக்குகிற அந்த செழிப்பு அது நம்முடைய தாகத்துக்கு மட்டுமல்ல, ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு நமக்காக அவர் உண்டாக்கின தண்ணீர் தான், நமக்காக உண்டாக்கின ஆறுகள் தான். ஆனால் அது காட்டு மிருகங்களுக்கும் வலு சர்ப்பங்களுக்கும் கோட்டான் குஞ்சிகளுக்கும் அங்கே தாகத்தை தீர்த்து அவைகள் கனம் பண்ணும் என்று சொல்லி சொல்கிறார். அருமையான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில காட்டு மிருகங்கள் போல உங்களை சுற்றிலும் யார் இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. உங்களை கொதறி போடுவார்கள் என்று சொல்லி இருக்கிறாங்களா? வலு சர்ப்பங்களைப் போல உங்களை சுற்றி ஆட்கள் இருக்கிறார்களா? ஹல்லேலூயா. நம்மை கடித்து போடுவார்கள், விஷம் நிறைந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்களா? ஹல்லேலூயா. கோட்டான் குஞ்சுகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற வௌவாலின் குஞ்சுகள் இருக்கிறதா? ஹல்லேலூயா. அது எல்லாம் பயங்கரமானவைகள் அல்லவா? இரத்த முறிஞ்சுகிற பறவைகள் அல்லவா? ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் என்னை கனம் பண்ணும். ஏனென்றால் அவைகளுடைய தாகமும் கர்த்தர் நமக்கு தண்ணீரை உண்டு பண்ணுகிறபடினாலே அங்கே அவைகளுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன். வழியை மாத்திரமல்ல, அதை செழிப்பாய் மாற்றி தருகிற தேவன். ஹல்லேலூயா. அங்கே ஆதியாகமும் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே நான் வாசிக்கிறது போல, ஆதி முதற்கொண்டு தேவன் இதையே செய்கிறார். யாருக்காக செய்கிறார்? அவருடைய ஜனங்களுக்காக. ஹல்லேலூயா. ஆதி முதல் செய்கிறார். அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த இடத்திலே அங்கே 2வது வசனம் வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எதற்காக? அங்கே சமுத்திரமும் தரையும் உண்டாகும்படிக்காக, தாவரங்கள் செடிகள் மரங்கள் உண்டாகும்படிக்காக, நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் உண்டாகும்படிக்காக. ஹல்லேலூயா. அங்கே பறவைகள் மீன்கள் எல்லாரும் எல்லாம் உண்டாகும்படிக்காக. ஹல்லேலூயா. இன்னும் கூட அவர் மிருகங்களையும் உண்டாக்கி மனிதனையும் உண்டாக்கி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக அவர் ஆறுகளை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. தோட்டத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இப்படியாய் அவர் நன்மை செய்கிற தேவன் அல்லவா?
அப்பா வழிகளை செம்மையாக்குகிற தேவன், அவர் மலையிலும் கூட வழியை உண்டு பண்ணி தருகிற தேவன், உயர்மான மலைகளிலே வழியை உண்டு பண்ணுகிறவர் ஹரபஷக்கரதனா. ஹல்லேலூயா. அவர் அந்த பாதாளம் போல நடக்க கடக்கக்கூடாத இடங்களையும் கூட அவருடைய பாதைக்காக அது உயர்த்தப்படுகிறதாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோமே. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியே நம்முடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, கடக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறதோ, ஓ பஸ் கடக்க முடியாத பள்ளங்களாக இருக்கிறதோ, மேடுகளாக இருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காய் நிச்சயமாய் அதை வழியாக்கி செம்மையாக்கி தருவார் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒரு காரியம் மட்டும், அது அவருடைய பாதை. ஹல்லேலூயா. அவருடைய மலையெல்லாம் அவர் வழிகளாக்குவார். ஹல்லேலூயா. வழிகளாக்குவேன் என் பாதைகள், என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் ஹல்லேலூயா அது உயர்த்தப்படும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. அவருடைய வழிகள், அவருடைய பாதைகள், அந்த பாதைகளை குறித்து நாம் கொஞ்சம் வேத வசனத்தை உற்று பார்ப்போமானால் அது கொஞ்சம் வித்தியாசமானதாய் காணப்படும் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 8-9 வசனங்களிலே தேவன் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், நமக்கு ஆண்டவர் வந்து இப்படி ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்துட்டா நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரோ, அவர் மகா உயரமான வழிகளை நமக்கு உண்டாக்கி தருகிறவர். ஹல்லேலூயா. அது எவ்வளவு உயரம், பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அதுபோல நம்முடைய வழிகளை, நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள், அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது அவ்வளவாய் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ சண்டை போட்டு அவங்களும் நானும் எப்படியோ பிரிஞ்சிட்டா போதும், அவங்கள விட்டு நான் ஒதுங்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரோ, அவர் சமாதானத்தின் நினைவுகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைப்போம், ஹல்லேலூயா, எப்படியோ எங்க அண்ணனுக்கும் என் தம்பிக்கும் இருக்கிற பிரச்சனையில ஏதோ ஒண்ணு தீர்ந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரோ, அவருடைய சிந்தனைகள் மகா பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் அவர் நம்முடைய, அவருடைய வழிகள் நமக்காய் ஆயத்தமாக்கப்படுகிறது. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வழிகள் நம்முடைய வாழ்க்கையாய் மாறுவதாக. அங்கே மலையா இருந்தாலும் அங்கே தேவன் வழியை உண்டாக்கி தருவார். நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளாய் மாறுவதாக. அவருடைய வழிகள் அது பள்ளமாயிருந்தாலும் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபகோக் என்கிற தீர்க்கதரிசி 3 அதிகாரம் அவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3 அதிகாரம் 19 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நாம் தேவனுடைய வழியில எப்படி நடக்கக்கூடும். ஹல்லேலூயா. ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்கிறார் 3 அதிகாரம் 19 வசனத்துல, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஹல்லேலூயா. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. என் கால்களை மான் கால்களை போலாக்கி, ஓ தேவன் வைத்திருக்கிற அந்த உயரமான வழிகளிலே, உன்னதமான வழிகளிலே நாம் நடக்கக்கூடுமோ. ஹல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற பரிசுத்த பாதைகளிலே நாம் நடக்கக்கூடுமோ. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, அங்கு ஆபகூக் தீர்க்கதரிசி அதை உணர்ந்து, ஹல்லேலூயா, கர்த்தர் என் பலன். ஹல்லேலூயா. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் தேவனுடைய வழிகளிலே நடப்போமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய வழிகளில் நடக்கும்படிக்கு அவர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்குகிறார். அவர் எப்படி அவருடைய வழிகள் உயர்ந்திருக்கிறதோ அந்த உயரமான உன்னதமான வழிகளிலே நடக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். தடைகள் இருக்கலாம், பாவங்கள் நமக்கு முன்பாக தடைகளாய் நிற்கலாம், அதை எல்லாவற்றையும் அவர் மாற்றி கர்த்தர் தாமே நம்மை வழிபடு அவருடைய வழியிலே நடக்கும்படிக்கு நமக்கு
நமக்கு வழிகளை உண்டு பண்ணி தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வழிகளை நாம் மறந்து போய்விட வேண்டாம். நாம் இப்படியாய் ஒரு பாடல் பாடுவது உண்டு. ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதைகளை எல்லாம் உயர்த்துவார், செம்மையாக்குவார். ஹல்லேலூயா. அவருடைய வழி மலைகள், அவருடைய பாதைகள், அதுவே நம்முடைய மலைகளாகவும் நம்முடைய பாதைகளாகவும் அது இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படியே நாம் அதை உணர்ந்தவர்களாக அவர் இப்படிப்பட்ட நன்மையை செய்வார் என்பதை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவா, ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அவருடைய வழிகளில் நன்மைகள் என்ன? ஹல்லேலூயா. அவர் மலைகளை எல்லாம் நமக்கு வழியாக்கி, அவர் பாதை எல்லாம் நமக்கு உயர்த்தி கொடுக்கிற தேவன், செம்மையாக்கி கொடுக்கிற தேவன், தடைகளை உடைக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாய் போய் இதையெல்லாம் செய்து தருகிறவர். அவர் கோட்டான் குஞ்சுகள் கூட, வலு சர்ப்பங்கள் கூட, காட்டு மிருகங்கள் கூட சந்தோஷப்படும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்கி தருகிறவர். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இந்த நாட்களிலே ஹல்லேலூயா அவருடைய வழிகளினுடைய நன்மைகளை, அதை குறித்த காரியங்களை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து இந்த வேத தியானத்தை முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு மூன்று காரியங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் உத்தமமானது. ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறது போல கீழ்த்தரமான வழிகள் அல்லவே அல்ல. அவருடைய வழிகள் உத்தமமானது. நாம் நினைக்கிறது போல பூமிக்குரிய வழிகளிலே அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் மலைகளின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது பள்ளத்தில் அல்ல, அது உயர்த்தப்பட்டு சமமாயிருக்கிற வழிகளிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் உயர்ந்தது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, அந்த வழியில
அவரை தவிர வேற யாரும் நம்மை கூட்டி கொண்டு போக முடியாது. அந்த வழியில் போகணும்னா இயேசுவை பின்பற்றினால் மாத்திரம்தான் அந்த வழியில் போகலாம். அவரே நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. வேறு ஒருவரும் நம்மை நடத்த முடியாது. இப்படி அவருடைய வழியிலே நாம் போவோமானால் அந்த துஷ்டன் நம்முடைய வழியிலே வருவதில்லை. ஹல்லேலூயா. நமக்கு சத்துருவாயிருக்கிற பிசாசினுடைய வல்லமைகள் இந்த வழியை ஒரு நாளும் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதே இல்லை. ஹல்லேலூயா. சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இதில் இல்லை. ஹல்லேலூயா. சத்துரு வந்து இந்த இடத்திலே அவன் நம்மை ஆண்டு கொண்டான் என்று சொல்லி சொல்லுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அது தேவனுடைய வழிகள். நாம் அவருடைய வழிகள் உத்தமமானது. அவரே அந்த வழியில் நடத்துகிறார். அந்த வழியில் துஷ்டன் வருவதில்லை. மூன்று குறிப்புகளை நாம் இந்த நாளிலே சுருக்கமாய் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக, அவருடைய வழிகள் உத்தமமானது. ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் மேன்மையானது. அவருடைய வழிகள் உயர்ந்தது. ஹல்லேலூயா. அவர் உயரமான ஸ்தலங்களிலே, நடக்க முடியாத இடங்களிலே, பரிசுத்தமாய் வாழ முடியாத இடங்களிலே நாம் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு நம்முடைய கால்களை மான் கால்களை போல பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. உயரமான இடங்கள். ஹல்லேலூயா. ஓ, மற்றவர்கள் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல மலையிலே இருக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவனோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது உத்தமமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 145 சங்கீதம் 17 வசனத்தில் அந்த வழிகளை, கர்த்தருடைய வழிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 145:17, கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் எல்லாம் நீதி உள்ளது. சங்கீதம் 18:30 வாசிக்கும் பொழுது தேவனுடைய வழி உத்தமமானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் உத்தமமானது. உத்தமம் என்று சொல்லி சொல்லுவது எதை குறிக்கிறது? அது நீதி உள்ள வழிகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் எல்லாம் நீதி உள்ளது. அநீதி அதுல ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அது அநீதி உள்ள வழி அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. அது நீதி உள்ள வழிகள். நாம் எந்த நாட்களில் கர்த்தருடைய பாதையில் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம அநீதியான பாதைகளில் நடக்கிறதுக்கு அது இல்லை, வழி இல்லை. அந்த வழியில் அப்படிலாம் செய்ய முடியாது. கர்த்தரை என்னுடைய வழியில் நான் நடக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரை நம்பி வாழ்கிற அந்த வழியில், ஹல்லேலூயா, அது விசுவாசத்தில் நடக்கிற வாழ்க்கையாய் அது காணப்படும். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் அன்றன்றுள்ள அப்பத்தை நமக்கு தருகிற வழி அவருடைய வழி. ஹல்லேலூயா. நமக்கு ஒன்று குறைவில்லாதபடிக்கு நம்மை நடத்துகிற வழி அது அவருடைய வழி. ஹல்லேலூயா. அந்த வழியிலே நீதி உள்ளவர். அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிற வழி அந்த வழியே. ஹல்லேலூயா. அதில் போகிறவர்களுக்கு அவர் கிருபையை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு, அவர் நமக்கு வழியை உண்டு பண்ணி தருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வழியிலே நாம் தான் போக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அந்த வழியிலே போக வேண்டும் என்று சொல்லி விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே நாம் ஆதியாகமம் 3 நாம் வாசிக்கிறோம், தேவன் அந்த தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் அவர் 2 தனியாக அவர் வைத்துவிட்டு, ஜீவ விருட்சம் என்றும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று சொல்லி வைத்துவிட்டு, ஹல்லேலூயா, அவர் அவர்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலிருந்து, மரத்திலிருந்து கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லியும் அவர் ஒரு கட்டளையும் கொடுத்தார். அந்த கட்டளையின்படி அதை மீறின நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லியும் அவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உத்தமமான வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே இந்த பிசாசானவன் நமக்கு வந்து போதிக்கிற அந்த போதனையை கேட்டு, ஹல்லேலூயா, அவன் இதுதான் செம்மையானது, ஆண்டவர் நம்ம வாழ்றதுக்காக அவர் உத்தமமான வழியை தரல, நம்ம வந்து ஏதோ அவர் அவர் சொன்னபடி நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு ஏதோ நஷ்டமாகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற சாத்தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறான். தேவன் சொன்ன வழி அது மகிமையானது அல்ல. ஹல்லேலூயா. அது நம்ம வாழத்தக்கது அல்ல என்று சொல்லி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறான். அவருடைய வழிகள் உத்தமமான வழிகள்.
ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3:4-6 வசனங்களிலே அந்த சர்ப்பம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். தேவன் சொன்னார், சாகவே சாவீர்கள் என்று சொல்லி இந்த சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி சொல்லுகிற, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஹல்லேலூயா. அவர் அந்த பழைய, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழி உத்தமமானது. ஹல்லேலூயா. இந்த பிசாசானவன் வேறு வழிகளை நமக்கு போதிக்க விடாதிருப்போமாக. ஹல்லேலூயா. அந்த உத்தம மார்க்கமே நம்முடைய மார்க்கமாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த பிசாசானவன் கற்றுத்தருகிறானே, இங்கு என்னென்னலாம் சொல்லித்தரான் பாருங்களேன். ஹல்லேலூயா. அந்த பிசாசினுடைய வழி அவன் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஓ தேவனுடைய வழிகளை மீறி நீங்கள் நடந்தால் நீங்கள் சாக மாட்டீங்க. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இப்படிலாம் அவன் போய் சொல்லுகிறான். அதையும் இந்த ஸ்திரீ நம்பி, ஹல்லேலூயா, அவள் செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அருமையான பிள்ளைகளே, சாத்தானுடைய வழிய நம்மளும் சாப்பிட்டது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அவருடைய வழி வேண்டாம். ஹல்லேலூயா. அது சாவுக்கு போற வழி. ஹல்லேலூயா. அவர்கள் இதை புசித்தார்கள், அவர்களுக்கு மரணம் நிச்சயமாகிவிட்டது. ஹல்லேலூயா. மரணம் நிச்சயமாக்கப்பட்டது. அதே நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி சொன்னார். ஆனால் தேவனோ இப்பொழுது இரக்கம் காண்பிக்கிறவராயிருக்கிறார். அவர் உடனடியாக சாக விடவில்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த ஜீவ விருட்சத்தை விட்டு விலக்கி வைத்து விட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் நன்மை தீமை அறிகிற விருட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது, ஆனா ஜீவ விருட்சம் இல்லையே. ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்திற்கு போக முடியவில்லையே, அது உத்தமமான வழிக்கு போக முடியவில்லையே. ஏனென்றால் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு அவர் வழியை விட்டு விலகினபடியினாலே. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே மீண்டுமாய் கற்றுக்கொள்வோமாக. தேவன் நமக்கு அருமையான வழியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எது சாத்தானுடைய வழி என்று சொல்லி அவர் காண்பித்தும் கொடுத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு சாத்தானுடைய வழிகளை நம்முடைய வீட்டில் கடைபிடிக்காதிருப்போமாக. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பார்ப்பீர்களானால் நீங்கள் வந்து இப்படி நம்ம வாழ்ந்தாதான் நம்ம கண்ணு திறக்கப்படும், நமக்கு நன்மை தீமைனா என்னதுன்னு சொல்லி தெரியும். நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மளே தேவர்களை போல நம்மளையே நம்ம ஆண்டுக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம். ஹல்லேலூயா என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். அதனால தான் அவர் வந்து வேற மாதிரி சொல்லி நம்மளை குழப்ப பார்க்கிறாரு. இப்படின்னு சொல்லி கற்றுத்தருகிற சாத்தானை, ஹல்லேலூயா, இன்றைக்கே அவனை, ஹல்லேலூயா, மூஞ்சுக்கு மூஞ்சு சொல்லலாமா? ஹல்லேலூயா. மூஞ்சுக்கு மூஞ்சு சொல்லலாமா? உன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வாயாக என்று சொல்லி அவன்கிட்ட சொல்லலாமா? ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள் என்று சொல்லி சாத்தானுக்கும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு சொன்னது போல நாமும் சொல்வோம், நாம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றும் இந்த சாத்தானினால் உண்டானது, இந்த உலகத்தினால் உண்டானது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. அது எல்லாம் கீழ்த்தரமான வழிகள். கர்த்தருடைய வழிகளோ உத்தமமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் உத்தமமானது. அருமையான பிள்ளைகளே, அந்த உத்தமமான வழியிலே நாம் நடக்கும்படிக்கு வாஞ்சிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம், அவரே நம்மை அந்த வழியிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நடத்துவார், அவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவர் தான் நம்மளை நடத்தணும், எப்படி போகணும். அவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி நம்முடைய தம்முடைய நேச கரத்தை நம்மில் வைக்கிற தேவன். அவர் வலது பக்கம் சாயும் பொழுதும் இடது பக்கம் சாயும் பொழுதும் வழி இதுவே என்று சொல்லி நமக்கு சொல்லித்தருகிற தேவன். அவரே நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை நடத்துகிறார், வேறு ஒருவரும் நம்மை நடத்த முடியாது. அருமையான பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, அப்பா நீர் என்னை நடத்தும், ஆண்டவரே என்னை அந்த உத்தமமான வழியிலே நடத்தும், ஆண்டவரே அந்த மலைகளுக்கு மேலே இருக்கிற அந்த வழியிலே என் கால்களை, மான் கால்களை மாற்றி அதிலே நடத்துங்க ஆண்டவரே. நான் வழிக்கு விழக்கூடாதப்பா,
உயரமான இடங்கள் உன்னதமான வழிகளை விட்டு வழுக்கி கீழே விழுந்து பாதாளத்தில் இருக்கிற வழிகளை போல என்னுடைய வழிகள் மாறிவிடக் கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்று சொல்லி அப்படிப்பட்ட உன்னதமான வழியிலே நடக்கும்படிக்கு அவர் நம்மை நடத்தும்படிக்காக அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் எதையோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வழியை விட்டுட்டு தங்களுக்குன்னு சொல்லி வேற வழியை தெரிந்து கொள்கிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இங்கே தெளிவாய் சொல்லி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கணும், ஹல்லேலூயா, நன்மையான காரியங்கள் நடக்கணும்னா நீங்கள் அதுக்குன்னு சொல்லி உங்களுடைய வழியை கர்த்தருடைய வழியை விட்டு மாற்றி அந்த சாத்தான் சொல்கிற வழியில் போகாதீங்க அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வழியில் போக வேண்டாம். ஹல்லேலூயா. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. ஒருவேளை உங்களுக்கு முழுசும் எப்படி ஒப்புவிக்கிறதுன்னு சொல்லி கூட புரியாமல் இருக்கலாம், நமக்கு அது புரியாமல் இருக்கலாம், நம்ம இன்னும் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் மிகவும் குறைவாக இருக்கிறது. நாம் அநேக நேரங்களிலே நமக்கு தோன்றுகிற வழிகள் தான் கர்த்தருடைய வழிகள் என்று சொல்லி கூட நாம் நினைத்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய வழிகள் அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ, ஹல்லேலூயா, அந்த வான உயரத்திற்கு அவருடைய வழிகள் வேறுபட்டதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை கற்றுக்கொள்ளும்படிக்காக நம்முடைய வழிகளை ஆண்டவரே நீரே என்னை நடத்தும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் கற்றுக்கொள்வோமாக, மலையிலே ஏறுவோமாக, அவர் மலையிலே வைத்திருக்கிற அவருடைய வழிகளிலே ஏறி போவோமாக, உன்னதமான வாழ்க்கைக்கு போவோமாக. அவருடைய வழிகள் உன்னதத்திலே இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அதற்கு போகிற தடையாய் காணப்படுகிற பள்ளங்கள் எல்லாம் நமக்கு செவ்வையாக்கப்பட்டு நாம் உயரமான வழியிலே போய் சேரும்படிக்காக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு என்று சொல்லி ஒப்புவிப்போமாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 23வது சங்கீதம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:3, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவரே நம்மை நடத்துகிறார். அவரே நம்மை நடத்துகிறார். எப்படி ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வழிகளெல்லாம் அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுவார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கவலை இருக்குது, எங்கெல்லாம் கஷ்டம் இருக்குது, ஹல்லேலூயா, அழுக எந்த இடத்துல இருக்குது, ஹல்லேலூயா, அதையெல்லாம் ஆத்மாவை தேற்றி அவர் கூட இருந்து தடவி கொடுத்து அணைத்து அரவணைத்து கண்ணீரை துடைத்து, ஹல்லேலூயா, நம்மை தேற்றி. ஆனால் அவர் நடத்துகிற பாதை மாத்திரம் நம்ம நினைக்கிற மாதிரி மாறிடாது. ஹல்லேலூயா. அவர் தேற்றுவார். ஆனால் அவர் நடத்துகிற பாதை அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை அந்த உத்தமமான நீதியின் பாதைகளில் நடத்துவார். ஹல்லேலூயா. நீதியின் பாதையில் தான் நம்மை நடத்துவார். அநீதியின் பாதையில தேவன் நம்மை ஒரு நாளும் நடத்த மாட்டார். அருமையான பிள்ளைகளே, அநீதியின் பாதையில நடத்துகிறதற்கு சொல்லுகிற ஆலோசனை சாத்தான் இடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. ஹல்லேலூயா. அந்த சாத்தானுடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த நாளிலே தேவனே நீரே என்னை நடத்தும் என்று சொல்லி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழியிலே நாம் நடப்போமானால் யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வனாந்தர பாதையிலே தேவனுடைய வழியிலே அவர்கள் நடந்து வந்தார்கள். அநேக பாடுகள் உண்டு, ஆனாலும் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நடத்தி வந்தார். 40 வருடமாய் அலைந்தார்கள், ஆனாலும் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர் நடத்தி கொண்டு வந்தார். நடத்தி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சொன்னது போல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவர்களை கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்னது போல, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல அவர் நிறைவேற்றி முடித்தார். யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று.
அருமையான பிள்ளைகளை அவர் கடைசி மட்டும் நடத்துவார்ங்கிறது இந்த வசனத்துல உறுதியா நமக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை குறைவுள்ளவர்களா இருக்கலாம், இஸ்ரவேல் மக்களை போல நாம் முறுமுறுக்கிறவர்களா அநேக நேரத்தில் இருக்கலாம், ஹல்லேலூயா, தவறுகிறவர்களா இருக்கலாம், அவிசுவாசமாய் பேசினவர்களா இருக்கலாம், ஹல்லேலூயா, இன்னும் கன்றுக்குட்டியை கூட வணங்கி விட்டவர்களாய் கூட காணப்படலாம், ஹல்லேலூயா, நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசினவர்களாக கூட இருக்கலாம், ஹல்லேலூயா, அவர் தேவன் நம்மை கொண்டு வரவில்லை என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்களாக கூட இருக்கலாம், ஆனாலும் அவர் நம்மை அவரே நம்மை நடத்துகிறார், முடிவு மட்டும் நடத்துகிறார். ஒரு காரியம், நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு என்று சொல்லி ஒப்புவிப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வழிகளை உமக்கு என்று சொல்லி ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவிப்போமாக. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியாய் நம்மையும் அவர் நடத்தி கொண்டு போய் அவர் அப்படியே நம்மை அவருடைய அவர் சொன்ன இடத்துல அந்த உன்னதமான இடங்களிலே அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்மான ஸ்தலங்களிலே நிற்கும்படி செய்வார் என்று சொல்லி சொன்னது போல அவர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய பாதையில நான் போகிறபடினாலே நான் ஒரு நாளும் திசை கெட்டு போவதில்லை. ஆண்டவரே, அப்போ ஆண்டவருடைய கரத்தில் நம்ம பாதையை நம்ம வழிகள் எல்லாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்தா ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டுட்டார்னா? ஹல்லேலூயா. நம்ம கெட்டு போயிருவோமே. அருமையான பிள்ளைகளை, அப்படி ஒரு நாளும் ஆவதே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கையில என் பாதையை ஒப்பு கொடுத்துட்டு அவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அருமையான பிள்ளைகளை ஒரு நாளும் வராது பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஒரு நாளும் வராது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35:8 வசனத்தில வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 35:8 வசனம், அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில எப்படி வாழணும்னு சொல்லி உங்களுக்கு ஒருவேளை அறிவு இல்லாம இருக்கலாம், பேதைகளா இருக்கலாம், நான் அறிவு இல்லாம இருக்கலாம், நான் ஒரு பேதையா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வழியில நடக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய காரியத்தை ஒப்பு கொடுப்போமானால் அது பரிசுத்த வழி என்று சொல்லி என்னப்படும்? ஹல்லேலூயா. அது பெரும் பாதையான வழியும் இருக்கும். எங்க போறதுக்கு? அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு, புதிய எருசலேமுக்கு போவதற்கு அங்கே ஒரு பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். ஹல்லேலூயா. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் அறிவில்லாதவர்களாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. திசை கெட்டு போவதில்லை, அவர்கள் தவறான இடத்திற்கு போய் சேருவதில்லை, அவர்கள் பரிசுத்த நகரத்திற்கே போய் சேருவார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அவரே நம்மை நடத்துகிறார். அந்த பாதையில் நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாதைகள் எல்லாம் அவர் பாதையாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:13 வசனத்தில் கூட நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் தேவனுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து போனதற்கு பின்பாக அவர்கள் தைரியம் கொண்டு பேசினார்கள். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறதை எல்லாரும் பார்த்து அங்கே அப்போஸ்தலர் 4:13 வசனத்தில் வாசிக்கிறோம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அருமையான பிள்ளைகளை பாருங்களேன், பெரிய அறிவாளிகளுக்கு கூட இல்லாத அறிவு, பெரிய படித்தவங்களுக்கு கூட இல்லாத ஒரு ஞானம். ஹல்லேலூயா. இது எல்லாம் இயேசுவோட இருந்ததுனால பேதுருவுக்கும் யோவானுக்கும் வந்தது. அவங்க மீன் பிடிக்கிறவங்க ஒரு நாளும் பாட புஸ்தகத்தை எடுத்து படித்ததே கிடையாது வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அறிவு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதையும் படித்ததில்லை. அவர்களுக்கு இருக்கிற அறிவெல்லாம் எப்படி மீன் பிடிக்கலாம், கடல்ல எப்படி அவர்கள் தண்டு வலிக்கலாம் என்று சொல்லி மாத்திரம்தான் அவர்கள் படித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவோடு கூட, இயேசு அழைத்த பொழுது இயேசுவோடு கூட நடக்கும்படிக்காக அவர்கள் வந்துவிட்டபடியினாலே ஒரு 3.5 வருடத்துல அவர்களுடைய காரியம் மாறி போய்விட்டது. அருமையான பிள்ளைகளே, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதமே உள்ளவர்கள், ஆனால் ஆச்சரியப்படும்படிக்காக இன்றைக்கு பேசுகிறார்கள்.
அருமையான பிள்ளைகளே, நாம் பேதையராயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. இயேசுவை பின்பற்றி ஒருவனும் திசை கட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை அவருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமாக. நாம் மூன்றாவதாக, இந்த பாதையிலே துஷ்டன் வருவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வழிய கர்த்தருக்கு ஒப்புவீங்க. அவர் நம்முடைய வழிகளை எல்லாம் சிவையாக்கி நம்முடைய காரியம் வாய்க்கும்படி செய்வார். வாய்க்கும்படி செய்வார். அது எங்கேயோ முடியாத காரியம் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானாலும், கர்த்தரிடத்தில் ஒப்புவிச்சு ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டீங்கன்னா அவர் நிச்சயமா நடத்தி கொண்டு வந்து அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி, ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை நிமித்தம் நம்ம நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு வந்து விடுவார் என்று சொல்லி நாம் அதே சங்கீதத்தில் 23 சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. அவர் அதை எல்லாம் செய்வார். ஆனால் அப்படி அந்த வழியிலே நாம் போகும் பொழுது துஷ்டன், நம்முடைய சத்துரு அந்த வழியாய் வருவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த வழியில யார் வருவா? அவருடைய பிள்ளைங்க மட்டும்தான் வருவாங்க. சத்துரு கூட வரமாட்டான். ஹல்லேலூயா. சத்துரு துஷ்டங்கள்லாம் அந்த பாதையில் வரவே முடியாது. ஹல்லேலூயா. நாம் இங்கே பார்ப்போமா, நாகும் என்கிற தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தில் 1:15 வாசிக்கிறோம். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. மலைகளின் மேல் வருகிற அந்த பாதை, அது எப்படிப்பட்ட பாதை? சமாதானத்தை கூறுகிற பாதை. ஹல்லேலூயா. தேவனுடைய பாதையில சமாதானம் கூறப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஒருவருக்கொருவர் யுத்தம் வைத்து கொண்டு இந்த பாதையில நடக்க முடியாதே. ஹல்லேலூயா. இந்த பாதையில அன்பு அன்பு நிறைந்த உள்ள வேண்டும், சமாதானம் உள்ள இருதயம் வேண்டும். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு, தேவனோடு சமாதானம், உங்க வீட்டில் கணவனோடு சமாதானம், மனைவியோடு சமாதானம். ஹல்லேலூயா. உங்கள் பெற்றோரோடு உங்களுக்கு சமாதானம், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரிகள், ஹல்லேலூயா, அவர்களோடு சமாதானம், அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லார் கூட சமாதானமா இருங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளோட சமாதானமா இருங்க. ஹல்லேலூயா. அப்படி சமாதானமா இருக்கிற வழி, அது சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. ஹல்லேலூயா. அங்கே அவருடைய வழிகள் இருக்கிறது. என் வழி மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார். அந்த வழியிலே வருகிறவர்கள் அங்கே பார்க்கிறோம். யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசிரி, இன்றைக்கு சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வழியில நடக்கிற பிள்ளைகளே, பிரச்சனைகள் சுற்றியே இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சந்தோஷமாய் ஆண்டவருடைய பாதையில ஆண்டவருடைய பண்டிகைகளை ஆசிரியுங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு பொருத்தனைகளை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு காரியம் நிச்சயம், இப்பொழுது அந்த துஷ்டன் நம்முடைய வழியில வருவதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தின் வழிக்குள்ளாக அந்த துஷ்டன், அந்த சத்துரு வரவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த மலைகளின் மேல் இருக்கிற அந்த பாதையில அந்த துஷ்டன் இனிமே வர்றதே இல்லை. ஹல்லேலூயா. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. கொஞ்சமா இல்ல, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அந்த மலையின் உச்சிக்கு வந்து விடுவீர்களானால், அந்த மலையின் உச்சிக்கு வந்து விடுவீர்களானால், இப்படிப்பட்ட சுவிசேஷனுடைய வழியில வந்து விடுவீர்களானால், சத்துரு உங்களை ஒன்றும் தொட முடியாது. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சத்துருவால ஒன்றும் தொட முடியாது. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட சமாதானமான வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட ஜபம் பண்ணுங்க. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, அப்பா நீங்க உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கணவனோடு எனக்கு சமாதானம் தாங்கப்பா. ஹல்லேலூயா. சகோதரர்களை சொல்லுங்க, என் மனைவியோடு எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெற்றோர்களே சொல்லுங்க, என் பிள்ளைகளோடு எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை நான் சபிக்கிறவனாக இருக்கக்கூடாது, சபிக்கிறவளாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா.
என் பிள்ளைகளோடு ஒரு சமாதானத்தை தாங்க, எனக்கு தேவனோடு ஒரு சமாதானம் இருக்கட்டாண்டவரே, உம்மோடு கூட என் வழிகள் எல்லாம் உம் வழிகளாய் சமாதானமா இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இப்படி நீங்க வாழ்வீர்களானால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல துஷ்டன் அதன் வழியாய் வருவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வழியில மலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலை மேலே ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுவிசேஷனுடைய வார்த்தைகளோடு கூட மலையில் ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவிசேஷனுடைய கால்கள் நமக்கு கால்கள் சுவிசேஷம் சொல்லுகிற கால்களாக இருக்கும் என்று சொல்லி வைத்துக்கொள்ளுங்களேன், அங்கே துஷ்டன் அதன் வழியாய் இனிமேல் வருவதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அது கர்த்தருடைய வழி. ஹல்லேலூயா. அதில் பிசாசானவன் வருவதில்லை. ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அன்றைக்கு அங்கே செங்கடலுக்கு பக்கத்தில் செங்கடலிலே நடந்த நிகழ்ச்சியை அவர் அங்கே விவரிக்கும் பொழுது அவர் ஏசாயா தீர்க்கதரிசி 43 15 16 17 18 வசனங்கள், 15 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார் பாருங்களேன். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். அவர் சொல்றார், நான் தான் உங்களுக்கு கர்த்தர், உங்கள் சிருஷ்டிகர், உங்களுக்கு ராஜா. ஹல்லேலூயா. நான் தான் உங்களுக்கு ராஜா. ஏனென்றால் நம்முடைய வழியை அவருக்குன்னு ஒப்பு வச்சிருக்கிறோம். அவர் தான் நமக்கு ராஜாவா இருக்கிறாரு. அவரே உன்னதமான பாதைக்கு நம்மை நடத்துகிறபடி நாளே அவர் பரிசுத்தராயிருக்கிறார். அவரே பரிசுத்த கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்மை உருவாக்கின சிருஷ்டிகராகவும் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. அவர் செங்கடலுக்கு மத்தியிலே சமுத்திரத்துக்கு மத்தியிலே அவர் வலியை உண்டாக்கினார். அந்த பலத்த தண்ணீர்கள் மத்தியிலே, ஆழமான தண்ணீர்கள் மத்தியிலே அவர் பாதையை உண்டாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய வழியிலே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அவர்கள் நடந்து வந்தார்கள். வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அது அப்படி வெட்டாந்தரையிலே நடந்து வருகிறது போல கடலுக்கு மத்தியிலே நடந்து வந்த அவர்களை தொடர்ந்து ரதங்களும் குதிரை வீரர்களும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. பார்வோனுடைய ரதங்கள் பார்வோனுடைய குதிரை வீரர்கள் எல்லாரும் வந்தார்கள். அதை குறித்து அங்கே 17 வசனத்தில் வாசிக்கிறோம், ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவர்கள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அங்கேயே வாசிக்கிறோம். அவர் எவ்வளவு வல்லமையான காரியத்தை, அந்த சத்துரு அந்த பார்வோன் பின்னால தொடர்ந்து வந்து அழிக்கலான்னு சொல்லி வந்தான். இவங்கெல்லாம் கர்த்தருடைய வழியில போனாங்க, செங்கடலுக்கு நடுவில் இருக்கிற கர்த்தருடைய வழியில போனாங்க. அவன் பின்தொடர்ந்து வந்து அழித்து விடலாம் என்று சொல்லி வந்தான். ஹல்லேலூயா. அந்த துஷ்டன் அந்த பார்வோன் அங்கே கடலிலேயே அழிந்து போனான். அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற தேவன் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவர்தான் சொல்லுகிறார், இன்றைக்கு பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துருங்க அருமையான பிள்ளைகளே, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு புது வழி, அது கர்த்தருடைய வழி. ஹல்லேலூயா. மலைகளுக்கு மேலே இருக்கிற வழி, மலைகளையெல்லாம் வழிகளாக்குகிற வழி. ஹல்லேலூயா. அந்த வழியிலே, அந்த உன்னதமான வழியிலே நம்முடைய கால்கள் மான் கால்களை போல ஆக்கி அதிலே நிற்கும்படிக்கு செய்கிற தேவன் தடைகள் அல்ல. ஹல்லேலூயா. தடைகளை எல்லாம் வழிகளாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, பரிசுத்தமாய் வாழ முடியுமோ, உன்னதமான வாழ்க்கையில வாழ முடியுமோ என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர்தான் சொல்லுகிறார், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். ஹல்லேலூயா. அதற்கு போகிற பாதைகளாய் காணப்படுகிற அவருடைய பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்மை அப்படிப்பட்ட உன்னதமான இடத்திலே நடக்கும்படிக்கு செய்கிற தேவன். அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. அவர் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவார் என்று சொல்லி நாம் வாசித்தோமே. அருமையான பிள்ளைகள், அந்த மலைகள் உயர்ந்த இடங்களாய் காணப்படுகிறது. அதுவே நமக்கு வழியாகவும் கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. இதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை எல்லாம் உடைத்து பள்ளங்களை எல்லாம் செம்மையாக்கி அவர் உயர்ந்த ஸ்தலங்களிலே நாம் நிற்கும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் அவருடைய வழிகள் உத்தமமானது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம்.
அவர் அந்த பாதையிலே நம்மை நடத்துகிறார். நாம் அவருடைய நம்முடைய வழிகளை அவரிடத்திலே ஒப்புவிப்போமானால் அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட அந்த பாதையிலே பார்வோனின் வல்லமைகள் நம்மை பின்தொடர முடியாது. ஹல்லேலூயா. அந்த வழியிலே யார் குறுக்கே வந்தாலும் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கடைசி மட்டும் நடத்துவார். இப்படியாய் தேவன் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறபடினாலே நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். எல்லாரும் பாடுவோமா. மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். நம்மை அவருடைய வழிகளில் நடத்துகிறவர் அவரே. அவருடைய வழிகள் உத்தமமானது. ஹல்லேலூயா. அந்த வழியிலே நாம் போவோமானால் நாம் பேதைகளாய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. துஷ்டன் அதன் வழியாக வருவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டிலே சமாதானத்தை அறிவியுங்கள். ஹல்லேலூயா. சமாதானத்தை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் ஒவ்வொருவருக்கும் இடையிலே சமாதானம் என்று சொல்லி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நானும் நீனும் சண்டை இல்லை என்று சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை துஷ்டன் அந்த சமாதானத்தை கெடுக்கிறவன் அந்த பார்வோனுடைய வல்லமைகள் நம்முடைய வீட்டிற்குள்ளாக நம்முடைய வழியிலே வராதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிபா ஷவாரி கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே அம்மை ஆராதித்து துதித்து மகிழும்படிக்கு ஜெபிக்கும்படிக்கு உதவி செய்தவர், உடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கிருபை செய்தவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிறவர், உம்முடைய உத்தமமான வழிகளிலே எங்களை நடத்துகிற தேவன் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஆண்டவரே அப்பா போராடுகிற துஷ்டனுடைய வல்லமைகள் எங்கள் வீட்டில் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு அவைகள் எல்லாம் அடித்து நொறுக்குகிறவர் நீரல்லவா அப்பா. ஹல்லேலூயா. அவளை சங்கரித்து போடுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீரே அப்பா. துஷ்டன் இனிமேல் ஆண்டவரே அப்பா எங்கள் வழியிலே வராதபடிக்கு எங்கள் வழிகளை எல்லாம் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும்படிக்கு சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய வழியை உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறோம். நீரே பார்த்து வழி நடத்துவீராக. பிள்ளைகள் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்க. எந்த காரியத்திற்காக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்களோ அந்த விண்ணப்பங்களுக்கு ஏற்ற நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன். லீலுயா லீலுயா லீலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.